Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல விவசாயிகளுக்கு 40000 ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கறாங்க. அதாவது டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ல 40% மானியம் தராங்க. அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது எப்படி வாங்குறது அப்படிங்கறது பத்தின ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பாப்போம். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். விவசாயிகள் தோட்டத்தில் பண்ணைக்குட்டை அமைத்து மீன் வளர்ப்பதை ஊக்குவிக்க அரசு சார்பில் 40% மானியம் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே பண்ணைக்குட்டை அமைப்பதுக்கு பார்த்தீங்கன்னா 100% மானியம், அதாவது 1 லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து அதில் மீன் வளர்க்கணும்னா அதுக்கு 40%, மொத்தமாக 140000 உங்களுக்கு மானியமாக கிடைக்குது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுமே சேர்ந்து பயன்பெறலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒட்டு ரக திலேப்பியா மீன் சொல்கிற அந்த மீனை உற்பத்தியை அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சப்சிடியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதற்காக பார்த்திங்கன்னா தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 40% மானியம் கொடுக்குறாங்க. இதுக்கு குறைஞ்சது 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் பண்ணைக்குட்டை அமைச்சு மரபணு மாற்றப்பட்ட திலேப்பியா மீன் வளர்க்கணும். அப்படி வளர்க்கும்போது பண்ணைக்குட்டை மீன் வளர்த்தல், மீன் குஞ்சுகள், மீன் தீவனங்கள், பறவைகளிடமிருந்து மீன்களை காக்க வலையமைத்தல், இதுக்கெல்லாம் வந்து மானியம் வந்து உங்களுக்கு 39600 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் இந்த திலேப்பியா மீனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற மீன்களை காட்டிலும் இந்த மரமணு மேம்படுத்தப்பட்ட திலேப்பியா மீன்கள் குறைந்த இடத்துலையே அதிகமான அளவில் வளர்க்க முடியும். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. இந்த வகையான மீன்கள் பார்த்திங்கன்னா பண்ணைக்குட்டையில் மிக வேகமாக வளரக்கூடியவை. இதனால் திலேப்பியா மீன் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு மீன்வளத்துறை அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணலாம். அதோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 9655-06422 அப்படிங்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றினா உங்களுக்கு கூடுதலான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுருச்சு அப்படின்னா ஈரோடு மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நீங்கள் 04244-222-1912 அப்படிங்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 40% மானியம் ப்ளஸ் பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு 100% மானியம் வாங்குறது எப்படிங்கிறது பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.